character, knowledge, confidence. Yes, okay, higher secondary school. Curriculum Park. I love my school. It's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Knowledge for ever, last forever. It's no friend to see before sure. Lovely teachers and for wisdom. What's the culture be the starter? I love my school, it's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. It's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening students, 11th standard economics students. I hope all are happy and safe. Oh, safe are happy are studies la concentration pannunga. So, nama class ku la pola. We are discussing about the consumption functions, other consumption analysis. So, ala nama paathirukkom consumption paatham meaning paatham and then after we will discuss about the law of diminishing marginal utility, the Gosen. That's we call the Gosen first law, the law of equal marginal utility. That's called the Gosen's second law, and last we see about that consumer surplus. Okay, the three are very well developed and modified by the Alfred Marshall. The three definitions are the three laws: law of diminishing marginal utility, law of equal marginal utility, the consumer surplus. The three by that developed person, that means developed theory kudutha oru yaara namakku Alfred Marshall. Okay. Now we discuss about that demand, law of demand. Okay, தேவை ஒரு பொருளுடைய தேவை. Okay, so the law பார்க்க போறோம், வாங்க கிளாஸ் போலாம். So demand is essential topic பாருமா, law of demand. Demand is essential for the creation, survival and the profitability of your firm. ஒரு firm இருக்குன்னா அதை கிரியேட் பண்ணணும். ஓகே, உருவாக்கணும், அதை ரன் பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும், ப்ராஃபிட்டபுளாக தப்பி லாபகரமாக அதை இயங்கணும்னா எது எசென்ஷியல்னா த டிமாண்ட் இஸ் எசென்ஷியல். ஒரு பொருளுடைய டிமாண்டை பொறுத்து தான் அந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுதா, ஓகே ப்ராஃபிட்டபுளாக இருக்கான்றதை வந்து நம்மளால் தீர்மானிக்க முடியும். அதுக்கு ரொம்ப டிமாண்ட் ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது, க்ரியேஷனுக்காகவும், க்ரியேஷன் creativity, the survival of the company வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகணும் அண்ட் ப்ராஃபிட்டபிளியாக இருக்கணும். ஓகே, ஃபர்ம் அதுக்கு எது இம்பார்ட்டன்னா எசென்ஷியல்னா வெரி இம்பார்ட்டன்ட், த டிமாண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, டிமாண்ட் இன் எக்கனாமிக்ஸ் இஸ் அ டிசைர் டு பொசஸ் த சம்திங் அண்ட் வில்லிங்னஸ் ஓகே வில்லிங்னஸ் அண்ட் எபிலிட்டி டு பே ஓகே அண்ட் அ சர்டன் ப்ரைஸ் இன் ஆர்டர் டு பொசஸ் இட். ஓகே, ஒரு பொருளை நம்ம அடையணும்னா அந்த பொருளை வாங்கறதுக்குரிய எபிலிட்டி நம்மகிட்ட இருக்கணும், தட் மீன் பேமெண்ட் பர்ச்சேசிங் பவர் இருக்கணும், நம்மளுக்கு வில்லிங்னஸ்ஸும் இருக்கணும். ஓகே, அதை வாங்கிறதுக்கான வில்லிங்னஸ், தட் மீன் அந்த வாங்கினா நம்மளுடைய வான்ஸ் நிறைவேறும், சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் என்ற ஒரு வில்லிங்னஸ், ஆசை விருப்பம் இருக்கணும். அப்போ அதை அது போல் பண்ணால் மட்டும்தான், அதுபோல் தட் வில்லிங்னஸ்ஸும் இருக்கணும் அண்ட் எபிலிட்டி டு பே, அந்த கொடுக்குற அந்த எந்த விலையாக இருந்தாலும் அதை கொடுத்து வாங்குற திறமை நம்மகிட்ட இருக்கணும், ஐ மீன் நம்மகிட்ட அமௌண்ட் இருக்கணும். இங்கே மறுமுகமாக எதை சொல்கிறாங்கன்னா எபிலிட்டி பே என்று இந்த பே மீன்ஸ் த அமௌண்ட், அது நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், எந்த ஒரு அமௌண்ட் இருந்தாலும். ஓகே, எந்த பொருளை நம்ம வாங்க போகிறோமோ அந்த பொருளுடைய விலை வந்து நம்ம வாங்கக்கூடிய அளவில் இருக்கணும், அது திருப்திகரமாக இருக்கணும். ஸோ தட் இஸ் அ லா ஆஃப் டிமாண்ட்னு சொல்கிறாங்க பாருமா. த டிமாண்ட் இஸ் டிமாண்ட் இன் எக்கனாமிக்ஸ் இஸ் அ டிசைர் டு பொசஸ் சம்திங் சம்திங்னா ஏதோ ஒரு குட்ஸ். ஓகே, அண்ட் த வில்லிங்னஸ் அண்ட் த எபிலிட்டி டு பே எ சர்டன் ப்ரைஸ், அந்த ப்ரைஸ் நம்மளுக்கு கன்வீனியண்டாக இருக்கணும் இன் ஆர்டர் டு பர்சஸ் இட். சொன்னவர் யாருன்னா ஜே ஹார்வே. யாரு? ஜே ஹார்வே. ஓகே, நெக்ஸ்ட் பாருமா, த ஸ்டோரி அண்ட் ஹேவ் யூ என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். டிமாண்ட் இன் எக்கனாமிக்ஸ் மீன்ஸ் த டிசைர் பேக்டு அப் பை த எனஃப் மணி டு பே
ஃபார் த குட் டிமாண்டட். ஓகே, நம்ம எனஃப் மணி இருக்கணும், தட் மீன் பர்ச்சேசிங் பவர் இருக்கணும். எந்த ஒரு குட்ஸுடைய டிமாண்டும் எதை பொறுத்த அமையும்னா ப்ரைஸை பொறுத்து அமையும். ப்ரைஸை பொறுத்து தான் நம்ம டிமாண்டே இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, ஸோ அதை பொறுத்து தான் அமையும். ஸோ அப்போ தட் எனஃப் மணி டு பே இஸ் அ குட் டிமாண்டட். எந்த பொருளை நம்ம வாங்க போகிறோமோ அதுக்கான எனஃப் மணி நம்மகிட்ட இருக்கணும்னு யார் சொல்கிறாருன்னா த ஸ்டர்னியர் அண்ட் ஹாக்யூ. ஓகே, அந்த ரெண்டு டெபினேஷனையும் பார்த்துக்கோங்கம்மா. உன்ட்டே நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிமாண்ட், தட் மீன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிமாண்ட். எதெல்லாம் தீர்மானிக்கணும் த ப்ரைஸ். ஓகே, ப்ரைஸ் எது பொறுத்தாமனா டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு ப்ரைஸ். டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு ப்ரைஸ். நெக்ஸ்ட் டைம் இருக்கணும். த டிமாண்ட் ஆல்வேஸ் மீன்ஸ் அ டிமாண்ட் பர் யூனிட் ஆஃப் டைம், பர் டே, பர் வீக், பர் மந்த், பர் இயர். ஓகே, டைமுக்கு ஏற்ற மாதிரி டிமாண்ட் சேஞ்ச் ஆகும். டியூரபிள் குட்ஸு, பரிஷபிள் குட்ஸு. பரிஷபிள் குட்ஸ் இஸ் ஷார்ட் பீரியட், டியூரபிள் இஸ் எ லாங் பீரியட். ஸோ இப்போ பீரியடுக்கு ஏற்ற மாதிரி டிமாண்டும் ப்ரைஸும் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, அண்ட் மார்க்கெட், டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு மார்க்கெட், பையர் அண்ட் செல்லர். மார்க்கெட்னால என்னது, எ பிளேஸ் வேர் வில்லிங்னஸ் டு பையர் அண்ட் செல்லர் டு மீட் த ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகே, ஒரு ப்ரைஸு அதை டிமாண்டுக்கு, தட் மீன்ஸ் செல்லருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், கன்சியூம் பண்ணுறவருக்கு கன்சியூமருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், அவர் ரெண்டும் மீட் பண்ணுற இடம்னா இஸ் அ மார்க்கெட். அப்போ மார்க்கெட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் அமௌண்ட். அமௌண்ட் அமௌண்ட் மீன்ஸ் த டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் எ ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி. இங்கே ப்ரைஸ்னு ஆல்ரெடி ப்ரைஸை சொல்லிட்டாங்க, இங்கே அமௌண்ட் எடுத்து இஸ் அ குவான்டிட்டி விச் இஸ் கன்சியூமர் இஸ் வில்லிங் டு பர்ச்சேஸ். எவ்வளோ குவான்டிட்டி அவர் வாங்குறாரு என்ற தான் வந்து நம்ம அமௌண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிமாண்ட். பர்மா ப்ரைஸு, டைம், மார்க்கெட், அமௌண்ட் இஸ் தட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, தீஸ் ஆர் த மோஸ்ட்லி இஸ் அ டிட்டர்மினைன் ஃபேக்டர்ஸ்னு கூட சொல்லுவாங்க. டிமாண்டை தீர்மானிக்கிற காரணிகளை ப்ரைஸு, டைமு, மார்க்கெட் அண்ட் அமௌண்ட் இஸ் எ வெரி எசென்ஷியல் பார்ட்னு கூட சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் டிமாண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, டிமாண்ட் டிபெண்ட் அப்பான் திஸ் ப்ரைஸ். ஓகே, டிமாண்டுக்கும் ப்ரைஸுக்கும் இஸ் அ இன்டர்லேட்டட், இன்டர்லேட்டட் அதாவது நெகட்டிவ் ரிலேஷன். நெகட்டிவ் ரிலேஷன்னா ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும், ப்ரைஸு டிக்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, 1 kg ஆஃப் ஆனியன் ஒரு 2 weeks முன்னாடி வரைக்கும் 20 rupees தான் இருந்தது. போய் மம்மிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 1 or 2 kg வாங்குவாங்க. இப்போ 100 rupees ஆகிடுச்சு. ஓகே, ஆனியனுடைய ப்ரைஸ் வந்து 100. ஸோ இப்போ 1/2 kg தான் மேக்ஸிமம், 1/2 kg வாங்குறாங்க. இப்போ விலை வந்து கம்மியான பிறகு நம்ம அதிகமாக வாங்கலான்ட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ தட்ஸ் அ ப்ரைஸ். அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது குவான்டிட்டி டிமாண்டட் வந்து கம்மியாகும், ப்ரைஸ் கம்மியாகும்போது குவான்டிட்டி அதிகமாக வாங்குவாங்க, தட் மீன் டிமாண்டபிளாக இருக்கும். ஓகே, ஸோ டிமாண்ட் டிபெண்ட் அப் ஆன் த ப்ரைஸ். திஸ் மீன்ஸ் த டிமாண்ட் ஃபார் ஏ கமாடிட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் த ப்ரைஸ். த டிமாண்ட் ஃபங்க்ஷன் மேத்தமெட்டிக்கலி இஸ் டினோட்டட் D function, that means demand is function by price, where one by one எழுதுமா டைப் பண்ணும்போது ஷார்ட் ஆன்சர்ஸில் வரும். D is a demand, F is a functioning, and that P is a price. இப்படி ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. The law of demand, law, okay? The law of demand was first stated by the Augustine Cournage. நோட் பண்ணுமா, Augustine Cournage in 1838. Later it was refined and elaborated by refined version. நம்மளுக்கு refined version ஆகும் அண்ட் ரொம்ப எலாபரேட்டடாகவும் கொடுத்த பர்சன் யாருன்னா ஆல்ஃபர்ட் மார்ஷல். ஆல்ரெடி வி டோல் தட். ஓகே, லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, கோசன் ஃபர்ஸ்ட் லா. கோசன் தான் பண்ணார், கோசன் தான் அதை ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஒரு பொருளுடைய யூட்டிலிட்டி அதிகமாக அதிகமாக நம்ம அந்த பொருளை யூஸ் பண்ண அதனுடைய மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். அதான் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. இந்த செகண்ட் ஒன் இஸ் லா ஆஃப் ஈக்கு மார்ஜினல் யூட்டிலிட்டி. இதில் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினலிட்டி ஒன்லி ஒன் கமாடிட்டி. ஏன் ஒரே ஒரு கமாடிட்டி? அப்போ மார்ஷல் வந்து அதை ரிஃபைண்ட் வெர்ஷனாக பண்ணார், அதே கோசன் தான் பண்ணார், அதை ரிஃபைண்ட் வெர்ஷனாக கொடுத்தது நம்மளுக்கு மார்ஷல். எப்போதுமே நம்மளுடைய கன்சியூமர் வந்து அன்லிமிட்டெட் வான்ஸ். அப்போ அன்லிமிட்டெட் வான்ஸ் இருக்கும்போது ஒரே ஒரு கமாடிட்டி பண்ணும்போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு 2 commodities வச்சு நம்மளுக்கு லா ஆஃப் ஈக்கு மார்ஜினல் யூட்டிலிட்டி கொடுத்தாங்க இல்லையா, நம்ம பார்த்தோம் இல்லையா கிளாஸில். அதையும் ரிஃபைண்ட் வெர்ஷனாக எலாபரேட்டட் வெர்ஷனாக கொடுத்தது மார்ஷல் தான். த கன்சியூமர் சர்ஃப்ளஸ் ஆல்சோ ரிஃபைண்ட் ஜிவான் கொடுத்தாங்க, ஆனால் அது நம்மளுக்கு ரிஃபைண்ட் வெர்ஷனாக கொடுத்தது யாருன்னா ஆல்ஃபர்ட் மார்ஷல். த சேம் லா ஆஃப் டிமாண்டு அகஸ்டின் குர்னட் கொடுத்தாங்க, அகஸ்டின் குர்னட் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை ரிஃபைண்டு அண்ட் எலாபரேட் வெர்ஷனாக கொடுத்தவர் யாருன்னா நம்மளுடைய ஆல்ஃபர்ட் மார்ஷல். ஓகே, டெஃபினேஷன் பாருமா மார்ஷல், ஆல்ஃபர்ட் மார்ஷலுடைய டெஃபினேஷன். The law of demand says
the quantity demanded increases with a fall in price. Okay, quantity demanded increases. Okay, the price, that means fall in price. Fall in price. And diminishes. And diminishes. Diminishes. Demand diminishes with a rise in price. Rise in price. Adama easy kuduthirukanga pare. The law of demand says the quantity demanded increases with the fall in price. Sometimes vice versa nu kuda kuduthuranga. Vice versa na nam opposite la panikinom. Okay, the quantity demanded increases. Okay, increases with the fall in price. And the quantity demanded diminishes with the rise in price. With the rise in price. This one is Alfred Marshall. Next one, parma. Namalukku Samuelson. Paul A. Samuelson kuduthirukkaru. Enna kuduthirukkaru paakala. The law of demand state that people will buy more at a lower price. Avar sonnadeda avaru different ah solrar. Buy more. Okay, adhigama vaanguvom. Demand adhigama vaanguvom. Eppana low in price. Low in price. Buy less. Buy less. Eppana higher price. Okay, so other thing remaining constant. Idhula idhu mattum onnu solirukanga. Other thing na ceteris paribus nu onnu paatha liya. Other thing remaining constant na அப்போ ஒரு லாஸ்ட் சொல்லும் போது மற்றதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கன்சியூமர் டேஸ்ட்டு, கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸு, சப்ஸ்டியூட் கூட்ஸு எல்லாம் சேமாக இருக்கும். அதுதான் அதர் திங் ரிமைனிங் சேம். ஓகே, அதே கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் அது. ஸோ அப்போ சாமுவேல்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, த லாஸ்ட் டிமாண்ட் ஸ்டேட் தட் த பீப்புள், ஓகே, பீப்புள் பை மோர், நிறைய வாங்குவாங்க எப்போனா ப்ரைஸ் லோவாக இருக்கும்போது. அதே பர்சன் பை லெஸ், பை லெஸ் கம்மியாக வாங்குவாங்க எப்போனா ஹையராக இருக்கும்போது, ப்ரைஸ் ஹையராக இருக்கும்போது. அவர் சொன்னதே தான் இவர் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காரு. ஓகே, அப்போ சேமான ஒன்று என்னன்னா, த குவான்டிட்டி டிமாண்டட் இன்க்ரீசஸ் வித் ஃபால் இன் ப்ரைஸ், த குவான்டிட்டி டிமாண்ட் டிமினிஷஸ் வித் ரைஸ் இன் ப்ரைஸ். ஓகே, பார்த்துக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் அசம்ஷன்ஸ். சார், டைம் எவ்வளோ இருக்குது சார்? ஓகே, அசம்ஷன் பாருமா. த லா ஆஃப் டிமாண்ட், அசம்ஷன் ஆஃப் லா ஆஃப் டிமாண்ட். த இன்கம் ஆஃப் த கன்சியூமர் ரிமைன் கான்ஸ்டன்ட். அசம்ஷன் மீன் நம்மளுடைய எடுகோள்கள், தட் மீன் ஹைபோதீசிஸ், நம்மளுடைய அசம்ஷன். இதை இதை இப்போ நம்ம ஒரு லா இருக்குன்னா, அந்த லா டைமில் நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் இருக்கு, என்னென்னலாம் பேசிக்காக இருக்கணும், எதெல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், எதெல்லாம் சேஞ்சஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்ன வந்து இந்த லா வந்து ஆப்ரேட் ஆகாது. ஸோ இப்போ அசம்ஷன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். த இன்கம் ஆஃப் த கன்சியூமர் ரிமைன் கான்ஸ்டன்ட். நீங்கள் ஆல்ரெடி நம்ம ரெண்டு லா பார்த்துருக்கோம். அந்த ரெண்டு லாவில்னாலே அசம்ஷன்னால தெரிஞ்சிட்ருக்கோம். அப்போ இது எல்லாமே மோர் ஆஃப் த மோஸ்ட் ஆஃப் த அசம்ஷன் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஒரு லா ரன் ஆகுது, அந்த லா வந்து நம்மளுக்கு ஆப்ரேட் ஆகுதுன்னா அந்த டூரேஷன் டைமில் நம்மளுக்கு என்னென்னலாம் வந்து இருக்கணும்னு சொல்ல வருவாங்க. த இன்கம் ஆஃப் த கன்சியூமர் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஓகே, இன்கம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ப்ரைஸ் ரைஸு, டிமாண்டு லெஸ்ஸு. ப்ரைஸ் டிக்ரீஸு, டிமாண்ட் இன்க்ரீஸு. இப்போ சொல்கிறோம் இல்லையா, அப்போ என்கிட்ட வந்து திடீர்னு வந்து என்னோடய இன்கம் அதிகமாகுது இன்னும் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதால தான் தட் தூரேஷன் அப்பீரியில் வந்து நம்மளுடைய லா ரன் ஆகும்போது, இந்த லா ஆப்ரேட் ஆகும்போது வந்து கன்சியூமரோட இன்கம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகே, இந்த இன்கம் ஆஃப் த கன்சியூமர் ரிமைன் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் சொல்கிறாங்க பாருமா, இது ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த அசம்ஷன், மோஸ்ட் ஆஃப் த லாஸில் எல்லாமே இந்த அசம்ஷன்லாம் சேமாக தான் இருக்கும். த டேஸ்ட்டு, கன்சியூமருடைய ஹேபிட்ஸ், கன்சியூமருடைய டேஸ்ட்டு, கன்சியூமர்ஸ் ஹேபிட்டு, கன்சியூமருடைய ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த கன்சியூமர் ரிமைன் த சேம், எல்லாமே சேமாக இருக்கும். அதுபோல் தேர்ட் ஒன் பாருமா, த ப்ரைசஸ் ஆஃப் அதர் ரிலேட்டட் கூட்ஸ் ஷுட் நாட் சேஞ்ச். அதர் குட்ஸுடைய ப்ரைஸ் உண்டாகாது, சேஞ்ச் ஆகாது, அதுவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். தேர் ஷுட் பி நோ சப்ஸ்டியூட் கூட்ஸ். ஒரு குட்ஸ் வாங்க போகிறாங்கன்னா அந்த குட்ஸை மட்டும் தான் வாங்குவாங்க, அதுக்கு சப்ஸ்டியூஷனே இல்லை. நம்ம லாஸ்ட் என்ன பார்த்தோம், லாஃப் ஈக்கு லாஃப் டிமினிஷிங் மார்ஜினிட்டி. ஆப்பிள், இந்த செவன் ஆப்பிள் கன்சியூம் பண்ணுவார். ஃபஸ்ட் ஆப்பிளில் ஹையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், செகண்ட் ஆப்பிள் சாப்பிடும்போது ஃபஸ்ட் ஆப்பிளோட கம்மி. ஓகே, ஃபஸ்ட் ஆப்பிள் 20%, தட் மீன் 20 யூட்டிலிட்டி மார்ஜின் யூட்டிலிட்டினா செகண்ட் ஒன்று 15. தேர்ட் ஆப்பிள் சாப்பிடும்போது 10, 5, 0, -5, -10 பார்த்தோம் இல்லையா. அப்போ டிமினிஷன்ஸ் ஆகிட்டே வரும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அப்போ ஃபஸ்ட் குட்ஸு அதுக்கும் அந்த சைடு தான் கொடுத்தாங்க, நோ சப்ஸ்டியூட்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் செகண்ட் ஈக்குமாஜினிட்டி சொல்லும்போது ஆப்பிள்லேருந்து ஆரஞ்சு. ஸோ அப்போ பண்ணும்போது அவங்களுக்குள்ள வந்து அந்த சப்ஸ்டியூஷன் இருந்தது. சப்ஸ்டியூஷன் மீன் த ஒன் குட் இல்லைனா அந்த குட்ஸுக்கு அல்டர்னேட்டிவ். ஓகே, அப்போ ஆல்டர்னேட்டிவ் குட்ஸ் இருந்தது, இப்போ இங்கே அல்டர்னேட்டிவ் குட்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே, தட் ஷுட் பி நோ சப்ஸ்டியூட் ஃபார் த கமாடிட்டி இன்ஸ்டடி. ஓகே, நெக்ஸ்ட் த டிமாண்ட் ஃபார் கமாடிட்டி மஸ்ட் பி கண்டினியூஸ். ஓகே, டிமாண்டு வந்து என்ன இருக்குன்னா மஸ்ட் பி கண்டினியூஸ் ப்ராசஸில் இருக்கும்.
தட் ஷுட் நாட் பி எனி சேஞ்ச் இன் குவாலிட்டி ஆஃப் த கமாடிட்டி. குவாலிட்டிலையும் சேஞ்ச் இருக்காது. கிவன் திஸ் அசம்ஷன் த லா ஆஃப் டிமாண்ட் ஆப்ரேட். இது போல இருந்த இந்த அசம்ஷன்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேங்குது, இந்த லா ஆப்ரேட் ஆகும். இஃப் தேர் இஸ் நோரல் கவனிமா, இஃப் தேர் இஸ் சேஞ்ச் ஈவன் இன் ஒன் ஆஃப் திஸ் அசம்ஷன் த லா, நோட் பண்ணுங்கம்மா, த லா வில் நாட் ஆப்ரேட். இந்த லா வந்து லாவாக ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ தட் இஸ் அசம்ஷன். ஒன் டைம் அப்படியே பார்த்துக்கோங்கம்மா. ஸோ டிமாண்ட் ஷெட்யூல் பாருமா, ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் 5. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள். ஓகே, ஒரு ஆப்பிளுடைய விலை வந்து 5 ருபீஸாக இருக்குது. ஸோ அவங்க கன்சியூமர் தான் பண்ணுறாங்க, ஒரே ஒரு ஆப்பிளை வாங்குறாங்க. அதே ஆப்பிளுடைய விலை வந்து 4 இருக்குது, அவங்க 2 வாங்குறாங்க. தென் நெக்ஸ்ட் ருபீஸ் 3, த பை பை தட் 3 ஆப்பிள்ஸ். ஓகே, த ப்ரைஸ் ஆஃப் 2 தட் பை பை தட் 4 ஆப்பிள். ஓகே, த ப்ரைஸ் 1 ஓகே இஸ் அ 5 ஆப்பிள். அப்போ கவனி லிசன்மா, ப்ரைஸ் வந்து லோவாக இருக்குது. ஓகே, டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, குவான்டிட்டி டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் வந்து ஹையராக இருக்குது, டிமாண்ட் வந்து லோயராக இருக்குது. ஓகே, கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ லா ஆஃப் டிமாண்ட். ஓகே, இதே ஒரு டயக்ராமில் நம்ம பார்க்கலாம். எக்ஸ்பிளனேஷன், த லா ஆஃப் டிமாண்ட் எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி அண்ட் த குவான்டிட்டி டிமாண்ட் ஆஃப் இட். திஸ் லா ஸ்டேட்ஸ் ஓகே, அதே பர்மா லிசன், ப்ரைஸ் டிமாண்ட், ப்ரைஸ் டிமாண்ட். ஓகே, ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, டிமாண்ட் கம்மியாக இருக்குது. ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, டிமாண்ட் அதிகமாக இருக்குது. தட் குவான்டிட்டி டிமாண்ட் ஆஃப் ஏ கமாடிட்டி எக்ஸ்பேண்ட், குவான்டிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதிகமாகுது. எப்பன்னா ஃபால் இன் ப்ரைஸ். சேம் மேட்டர், அங்கே லாவில் சொன்னாதே சேமான ஸ்டேட்மெண்ட் தான் அப்படியே உங்களுக்கு ரிப்பீட்டட் ஆகிட்டு இருக்குது. தட் குவான்டிட்டி டிமாண்டட், அதாவது டிமாண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், தட் மீன் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, எப்பன்னா ஃபால் இன் ப்ரைஸ், ஃபால் இன் ப்ரைஸ். அண்ட் கான்ட்ராக்ட்ஸ், கம்மியாகுது, எப்பன்னா ரைசிங் ப்ரைஸ். ஓகே, கான்ட்ராக்ட்னா கம்மியாகுது, எப்பன்னா ரைசிங் ப்ரைஸ். இன் அதர் வேர்ட், எ ரைசிங் ரைசிங் ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி இஸ் ஃபாலோடு பை த கன்ட்ராக்ஷன் டிமாண்ட். மறுபடியும் அதை டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க, ரைசிங் ப்ரைஸ், ப்ரைஸ் அதிகமாகுது, டிமாண்ட் கம்மியாகுது. அண்ட் ஃபால் இன் ப்ரைஸ், ப்ரைஸ் கம்மியாகும் போது டிமாண்ட் வந்து என்ன ஆகுது, எக்ஸ்டென்ஷன் ஆகுது. எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ். ஓகே, கான்ட்ராக்ட் ஆகுது, எக்ஸ்டென்ஷன் ஆகுது. கான்ட்ராக்ட்னா சுருங்குது, எக்ஸ்டென்ஷனாக வெளியுது. தட் மீன் டிமாண்ட் வந்து கம்மியாகுது, அதிகமாகுது. ஓகே, ஸோ அப்போ மறுபடியும் பாருமா, த இட் ஃபாலோட் பை இன் அதர் வேர்ட், எ ரைஸ் இன் ப்ரைஸ், ப்ரைஸ் அதிகமாகுது, த கமாடிட்டி ஃபாலோட் பை கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்மியாகுது. தட் மீன் த ஃபால் இன் ப்ரைஸ் இஸ் ஃபாலோட் பை எக்ஸ்டென்ஷன் இன் டிமாண்ட். தேர்ஃபோர் த லா ஆஃப் டிமாண்ட் ஸ்டேட் தட் there is an inverse relationship. Note panuma, inverse relationship. Inverse na negative relationship. Okay, between the negative nu sollaam, opposite nu sollaam. Yeah, opposite na price adhigamaagum bodhu demand kammiyaagudhu, price vandu kammiyaagum bodhu demand vandu adhigamaagudhu. Okay, demand vandu adhigamaagudhu. So appa idu opposite. Okay, so inverse relationship between the price அண்ட் குவான்டிட்டி டிமாண்ட் ஆஃப் ஏ கமாடிட்டி. அப்படி நோட் பண்ணிக்காமா, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்மளுக்கு இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருமா. தட் ஒய் ஆக்சிஸ் இஸ் அ ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி, எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் அ குவான்டிட்டி டிமாண்டட், குவான்டிட்டி டிமாண்டட். ஓகே, ஸோ த ப்ரைஸ், ஓகே ப்ரைஸ் ஃபஸ்ட்டு 5 ருபீஸ் இருக்கும்போது த கன்சியூமர் பைஸ் ஒன்லி 1 ஆப்பிள். ஓகே, 1 ஆப்பிள், 1 ஆரஞ்ச், இது வேணா இருக்கணும், ஒரே ஒரு கமாடிட்டி வாங்குறாரு. அதே ப்ரைஸ் வந்து கம்மியாகுது, 4 ருபீஸ் ஆகும்போது அப்படியே எக்ஸ்டென்ஷன் ஆகினே இருக்குது பர்மா, டிமாண்ட் வந்து 2 ஆகுது. அதே 3 ருபீஸ்னு கம்மியாகும் போது அவர் வந்து ஹி பைஸ் அ 3 ஆப்பிள். அதே 2 ருபீஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் போது ஹி பைஸ் அ 4 ஆப்பிள். அண்ட் 1 ருபி இருக்கும்போது ஹி பைஸ் அ 5 ஆப்பிள். திஸ் இஸ் அ லா ஆஃப் டிமாண்ட், லா ஆஃப் டிமாண்ட். டிமாண்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டே இருக்குது, இவ்வளோ டிமாண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, எப்போன்னா இந்த ப்ரைஸ் 1 ருபீஸ் இருக்கும்போது டிமாண்ட் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. அதே வந்து ப்ரைஸ் வந்து 5 இருக்கும்போது டிமாண்ட், தட் மீன் டிமாண்ட் வந்து இவ்வளோ தான் இருந்தது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த லா ஆஃப் டிமாண்ட், லா ஆஃப் டிமாண்ட். அப்படியே டயக்ராம் பார்த்துக்கோங்கம்மா. இந்த டயக்ராம் 2.4, எக்ஸ் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட் த குவான்டிட்டி டிமாண்டட் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட் த ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி. ஓகே, டிடி டிடி இஸ் அ டிமாண்ட் கர்வ், திஸ் ஒன் இஸ் அ டிடி டிமாண்ட் கர்வ் விச் ஹாஸ் அ நெகட்டிவ் ஸ்லோப், நெகட்டிவ் ஸ்லோப். ஓகே,
negative slope, that is the slope downward from the left to right, left la nd right vandu downward agudhu, which indicate that when price fall, okay, a demand expand, demand vandu expand agudhu. When price rise, the demand vandu contracts agudhu. Okay, so this one is it. Okay, அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. ஸோ நம்ம டுடே கிளாஸில் லா ஆஃப் டிமாண்ட் பார்த்தோம். லா ஆஃப் டிமாண்டுனா ரொம்ப ஈஸி உங்களுக்கு. அதை சொன்னப்ப நம்மளுக்கு அகஸ்டின் குர்னெட் சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நம்மளுக்கு டிஃபைன்டு வெர்ஷனாக கொடுத்தவர் யாரும் நம்மளுடைய ஆல்ஃபர்ட் மார்ஷல் எலாபரேட்டட் வெர்ஷனாக கொடுத்தவர், ரிஃபைன்ட் அண்ட் எலாபரேட் வெர்ஷன். ஓகே, ஸோ இப்போ ஆல்ஃபர்ட் மார்ஷல் என்ன சொல்லியிருக்காரு லா ஆஃப் டிமாண்ட்னா, வென் த ப்ரைசஸ் ஆஃப் குவான்டிட்டி, தட் மீன் குவான்டிட்டி, when the prices of the commodity increases, the price of the commodity increases, the demand vandu decrease agum, fall in, sorry, the quantity demanded, okay, quantity demanded increases when the price fall, okay, the quantity demanded diminishes with the rise in price. Okay, price vandu fall agum bodhu demand vandu increase agum, price vandu rise agum bodhu demand vandu diminish agum. So idha dhaan sollirundaru, adhe dhaan vandu nammalku Samuelson sollirundanga. ஸோ நம்மளோட டிமாண்ட் லா ஆஃப் டிமாண்ட் பார்த்தோம். லா ஆஃப் டிமாண்டில் நம்மளுக்கு ஃபைவ் ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருந்தாங்க. வென் த ப்ரைஸ் ஆஃப் த கமாண்ட், தட் மீன் ஒரு பொருளுடைய விலை வந்து ஃபைவ் ருபீஸாக இருக்கும்போது, இ பை ஒன்லி ஒன் ஆப்பிள் ஆர் ஆரஞ்ச், நம்ம ஆப்பிளே வச்சுக்கலாம். அந்த ப்ரைஸ் ஒரு ஆப்பிளுடைய விலை வந்து ஃபைவ் ருபீஸாக இருக்கும்போது கன்சியூமர் பைஸ் ஒன்லி ஒன் ஆப்பிள், அதே ஆப்பிளுடைய விலை வந்து ஒன் ருபி இருக்கும்போது இ பைஸ் அண்ட் ஃபைவ் ஆப்பிள். அப்போ ப்ரைஸ் டிக்ரீஸாக டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதே டயக்ராம நீங்க டிஃபரெண்டா கூட பார்க்கலாம். ஓகே, இதே டயக்ராம இப்படி கூட எடுத்துக்கலாம். ஓகே, பிரைஸ் உடைய ஆப்பிள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு ஒன் ருபீஸா இருக்குது. ஓகே, அப்ப எக்ஸ்டென்ஷன் டிமாண்ட், இது எக்ஸ்டென்ஷன், இப்படி இருந்ததுதான் இது எக்ஸ்டென்ஷன், இப்படி இருந்தா அது கான்ட்ராக்ட். ஓகே, கான்ட்ராக்ட்னா சுருங்கிறது. அதை சுருங்கிறதுனா எப்படின்னா, தட் மீன் ஒரு ஆப்பிள் வந்து ஃபைவ் ஆப்பிள்ஸ் வந்து ஒன் ருபின்னு இருக்கும் போது இவ்வளோ தூரம் வாங்கினாங்க. அதே வந்து ஒரு ஆப்பிள் வந்து டூ ருபீஸ்ன்னு இருக்கும்போது அவங்க எவ்வளோ வாங்கினாங்க, தட் மீன் ஃபோர் வாங்கினாங்க. எஸ் சாரி, ஃபோர் ருபி இருக்கும்போது டூ வாங்கினாங்க. இது மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா ஒன்லி ஒன் ப்ரைஸ் எவ்வளோனா ஒன்லி ஒன் ருபி, அதே டிமாண்ட் எவ்வளோ ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது, ஃபைவ் ருபீஸாக, தட் மீன் ஃபைவ் குவான்டிட்டியாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ப்ரைஸ் ஃபால் ஆகும்போது டிமாண்ட் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதே ப்ரைஸ் வந்து கம்மியாகும் போது, ஓகே சாரி, இன்க்ரீஸ் ஆகும் ப்ரைஸ் வந்து அதிகமாகும் போது, நம்ம குவான்டிட்டி இந்த அளவுலேருந்து இந்த அளவு என்ன பண்ணிட்டோம், கம்மி பண்ணிட்டோமா. ஸோ இவ்வளோ தான் வாங்குகிறோம், ரெண்டு தான் வாங்குகிறோம். எப்போன்னா நம்மளுக்கு நாலு ரூபா இருக்கும்போது, ஃபோர் ருபீஸ் இருக்கும்போது நம்ம ரெண்டு தான் வாங்குகிறோம். அப்போ இது இன்னும் இந்த அளவுக்கு வாங்கிட்டு ஒரு ரூபா இருக்கும்போது ஃபைவ் ஆப்பிள் வாங்கினாங்க, டிமாண்ட் இந்த அளவு இன்க்ரீஸ் ஆகிருந்து, அதே ஒரு ஆப்பிளோட அஞ்சு ரூபான்னு போது நம்ம இந்த ப்ரைஸ், இது ப்ரைஸ் அஞ்சு ரூபாங்கும் போது இந்த அளவு நம்ம இவ்வளோ தூரம் நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெடியூஸ் பண்ணிட்டோம். அப்போ இந்த அளவு தான் வாங்குகிறோம், ஒன்லி ஒன் தான் வாங்குகிறோம். அப்போ இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிமாண்டு, அதே வந்து இது கான்ட்ராக்ட்ஸ் ஆஃப் டிமாண்ட். ஓகே, கான்ட்ராக்ட்ஸ்னா தட் மீன் ரெடியூஸ் ஆகுது, கம்மி ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மார்க்கெட் டிமாண்ட், ஓகே மார்க்கெட் டிமாண்ட், இட் இஸ் ஒன் இஸ் அ மார்க்கெட் டிமாண்ட், அதாவது ஒரு கன்சியூமர் ஒரு எவ்வளோ வாங்குறாரு, இன்னொரு கன்சியூமர் எவ்வளோ வாங்குறாரு, அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்க்கெட் டிமாண்ட், மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது, பிகாஸ் இட்ஸ் அ மெக்கானிசம், தட் மீன் அதுதான் வந்து ப்ரைஸை வச்சு தான் வந்து டிமாண்டும் சப்ளைவும் டிக்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ டுடே கிளாஸில் பார்த்த லா ஆஃப் டிமாண்டை டீட்டெயிலாக படிங்க. ஐ வில் ஆஸ்க் இந்த கொஸ்டின்ஸ் இந்த கிளாஸ் ரூம் இட்ஸெல்ஃப். கிளாஸில் வந்து நான் இது லா ஆஃப் டிமாண்ட்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஸோ பி ரெடி ஃபார் தட் and prepare well for that. Okay, thank you. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே, உலகம் பொற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணில போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRT. கல்வி பண்புகளை கண்ணில போற்று, கலைகள்
செய்திகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளி பேரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்கே. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.